வெல்கம் டு கிரியேட்டிவ் ஜோன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பேங்கிள் டிசைன் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சில்க் த்ரெட் பேங்கிள்ஸ் தான் பார்க்க போகிறோம். சில்க் த்ரெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புக்கு இல்லை நோட்டு இந்த மாதிரி இல்லை அட்டை அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு 20 rounds சுற்றிக்குங்க. 20 rounds சுற்றி கட் பண்ணி எடுத்துக்குங்க. நான் வந்து ஆல்ரெடி சுற்றி எடுத்துகிட்டேன், கொஞ்சம் லாங்காக எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட் நம்ம பண்ண போகிறது பேங்கிளில் வந்து கம்மு போட்டுக்கணும். கம்மு போட்டுட்டு த்ரெட்டை வந்து அதில் ஒட்டிடணும். இப்போ நம்ம ஒட்டியாச்சு. இது அப்படியே நம்ம வந்து சுற்றி எடுத்துக்கலாம். த்ரெட்டை வந்து நல்லா டைட்டாக பிடிச்சிக்குங்க. பிடிச்சிக்கிட்டு சுற்றுங்க, லூஸ் கொடுக்கூடாது. பண்ண போகிறோம். ஃபுல்லாக டைட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஃபினிஷிங்கோடு இருக்குது. த்ரெட்டு அங்கங்கேயும் எங்கேயுமே ரிமூவ் ஆகாமல்
இந்த மாதிரி நீங்கள் டைட்டாக பிடிச்சி சுற்றுனீங்கன்னா பார்க்க நல்லா ஃபினிஷிங் கிடைக்கும். இப்போ நம்ம உள்ளே போட்டு கம்மு வந்து லைட்டாக உள்ளே போட்டு அதை வந்து நம்ம ஒட்டிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஸ்டோன்ஸ் ஒட்டிக்கலாம். ஸ்டோன் வந்து நீங்கள் வந்து பேங்கிளில் வந்து மெஷர் பண்ணிக்கோங்க, எவ்வளோ லென்த்து தேவைன்னு சொல்லிட்டு மெஷர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு தகுந்தது நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கங்களாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஸ்டோன்ஸ் ஒட்டிக்கலாம். ஸ்டோன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்து கம் போட்டுக்கலாம். கம் போட்டு அதுக்கப்புறம் ஸ்டோன்ஸ் ஒட்டிக்கிங்க. செகண்ட் லைன் பார்த்தீங்கன்னா அதேமாதிரி லைட்டாக கம் போட்டுக்குங்க. கம் போட்டு கோல்டன் கலர் பால் செயின் அதே மாதிரியே ஒட்டிடுங்க. இந்தமாரி நீங்கள் பேங்கிள்ஸ்க்கு தகுந்த மாதிரி மெஷர் பண்ணி நீங்கள் கட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஒட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஃபாஸ்ட்டாகவும் முடியும். செகண்ட் லைன் பார்த்தீங்கன்னா பால் செயின் ஒட்டியாச்சு. தேர்ட் இப்போ நம்ம ஓட்ட போகிறது பார்த்தீங்கன்னா அதே ஸ்டோன் செயின் தான் ஓட்ட போகிறோம். ஒரு பக்கம் ஃபினிஷ் பண்ணிட்டோம், நெக்ஸ்ட் பக்கம் நம்ம ஸ்டார்ட் பண்ணி இந்த மாதிரி நாலு பக்கமும் நம்ம ஸ்டோன்ஸ் வந்து ஒட்டி டிசைன் பண்ணிக்கலாம். பேங்கிள்ஸ் நாலு பக்கமும் நான் வந்து ஸ்டோன்ஸ் ஒட்டிட்டேன். இப்போ இந்த சென்டர் வந்து டிசைன் பண்ண போகிறேன். சென்டரில் வந்து ஸ்டோன் ஒட்டிக்கோங்க. ஒட்டிட்டு அதை சுற்றி கம்மு போட்டுக்குங்க. கம்மு போட்டு ஸ்டோன் செயினை வந்து அதில் ஒட்டிக்கலாம். எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு ஒட்டிட்டு மீதியை நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
பேங்கிள்ஸ் டிசைன் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஃபினிஷ் பண்ணோடனே ரொம்ப அழகாக வந்திருக்குது. இந்த டிசைன் பார்க்கவே ரொம்ப நீட் ஃபினிஷிங்காக இருக்குது. இந்த டிசைனை நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சிம்பிளான மெட்டீரியல்ஸ் தான் இருக்குது. ஸ்டோன்ஸு, ஸ்டோன் செயின், கோல்டன் கலர் பால் செயின், சில்க் த்ரெட்டு, பேங்கிள், இதுதான் இதை வச்சு தான் இந்த டிசைன் பண்ணோம். இந்த டிசைன் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை ஆல் செட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.